Hi student, today we are going to see exercise 5.2 13th sum. இங்க பாத்தீங்கன்னா இதோட क्वेश्चंस வந்து கொஞ்சம் பெருசா இருக்கறனால நான் क्वेश्चंस வந்து எழுதல. நீங்க டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணுங்க. இதல பேஜ் நம்பர் 221ல மேலே வந்து 13th क्वेश्चन இருக்கும். சோ क्वेश्चन புக்கை ஓபன் பண்ணி क्वेश्चन எடுத்து வச்சிங்க. क्वेश्चन எடுத்து வச்சிட்டு நான் இப்ப டீச் பண்றதை பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா புரியும். சோ क्वेश्चन இப்ப புக் எடுத்து நீங்க எடுத்து வச்சிங்க. क्वेश्चन எடுத்து வச்சிட்டு நான் क्वेश्चन படிக்கும்போது நீங்க வந்து அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். क्वेश्चनல என்ன கொடுத்துட்டோம் அப்படினா a quadrilateral has vertices. ஒரு குவாட்ரிலேட்டருக்கு 4 வெர்டிசஸ் இருக்கு. குவாட்ரிலேட்டர்னா முதல்ல என்னன்னு தெரியணும். குவாட்ரிலேட்டர்னா ஒண்ணுமே இல்ல, அது ஒரு ஸ்கொயரோ அது ஒரு ராம்பஸோ இல்ல அது ஒரு ரெக்டாங்கிளோ அப்படினு சொல்ல முடியாது. குவாட்ரிலேட்டரல் அப்படினா 4 சைடட் ரீஜியன். அதாவது குவாட்ரிலேட்டர்னா மீனிங் என்ன, 4 சைடு இருக்கும் அவ்வளவுதான், 4 வெர்டிசஸ் இருக்கும். இந்த 4 வெர்டிசஸ் இருந்தா அதுக்கு பேரு குவாட்ரிலேட்டரல். சோ குவாட்ரிலேட்டரல் வந்து ஸ்கொயரா டிரா பண்ணுமா இல்ல ரெக்டாங்கிளா டிரா பண்ணுமா இல்ல ராம்பஸா டிரா பண்ணுமா இப்படி எல்லாம் யோசிக்காம குவாட்ரிலேட்டரல்னா என்ன மீனிங், குவாட்ரிலேட்டரல்னா ஒரு 4 வெர்டிசஸ் இருக்கிற மாதிரி டிரா பண்ணீங்க ஓகேவா. சோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், குவாட்ரிலேட்டரல் டிரா பண்ணிருக்கேன். இந்த குவாட்ரிலேட்டருக்கு 4 வெர்டிசஸ் இருக்கு. ஏ குவாட்ரிலேட்டரல் ஹஸ் 4 வெர்டிசஸ் ஏ பி சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. சோ இந்த 4 வெர்டிசஸ் நான் டிரா பண்ணிருக்கேன். இந்த புக்ல இந்த டிராயிங் இருக்காது, நான் வந்து क्वेश्चन மட்டும் தான் புக்ல இருக்கு, நான் டிரா பண்ணிருக்கேன். சோ ஒரு 4 வெர்டிசஸ் வர மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் டிரா பண்ணி அது வந்து ஏ பி சி டி அது பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணிருக்கேன். இங்க வந்து ஏ பி சி டி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எப்பயுமே போகணும். சோ இங்க ஏ ஸ்டார்ட் பண்றீங்க, ஏ அடுத்து பி இப்படி தான் வரணும். சோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்ப ஏ பி சி டி நான் டிரா பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்லிருக்கானா, ஏ குவாட்ரிலேட்டரல் ஹஸ் 4 வெர்டிசஸ் ஏ பி சி டி இஃப் the midpoint of the quadrilateral. இந்த quadrilateral ஓட mid point சொல்லிருக்கான். இந்த quadrilateral ஓட mid point, இந்த quadrilateral ஓட ஒவ்வொரு சைடுல இருக்கிற mid point. சோ இந்த சைடோட mid point இது, அதே மாதிரி இந்த BC ஓட mid point இது, இந்த CD ஓட mid point இது, இந்த DA ஓட mid point இது. இந்த mid point இருக்குல, இந்த quadrilateral ஓட mid point, இந்த quadrilateral ஓட mid point நாம இப்படி ஜாயின் பண்றோம். பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்றோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணா என்ன வரும் அவன் சொல்லிருக்கானா, இட்ஸ் ஃபார்ம் எ பேரலகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கான். சோ ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, இந்த குவாட்ரிலேட்டரலோட மிட் பாயிண்ட் நாம பிளாட் பண்ணி அந்த எல்லா மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு பேரலகிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ நம்ம என்ன பண்ணணும்னா இத பேரலகிராம்னு ப்ரூஃப் பண்ணணும். பேரலகிராம்னு ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதனோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நாம ப்ரூஃப் பண்ணும். சோ நான் நேம் கொடுக்குறேன், இதனோட நேம், இந்த மிட் பாயிண்ட்க்கு நேம் வந்து பி. ஏன்னா நேம் கொடுக்கும்போது தான் ஈஸியா ப்ரூஃப் பண்ண முடியும். இது பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர், இந்த மிட் பாயிண்ட் வந்து ஆர், இந்த மிட் பாயிண்ட் வந்து எஸ். இப்ப என்னன்னா பி கியூ ஆர் எஸ் வந்து நாம பேரலகிராம்னு ப்ரூஃப் பண்ணும். ஏபிசிடி அப்படிங்கிறது என்ன, குவாட்ரிலேட்டரல். ஏபிசிடிங்கிறது குவாட்ரிலேட்டரல். இந்த PQRS வந்து பேரலகிராம் ப்ரூஃப் பண்ணும். PQRS பேரலகிராம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், PQRS பேரலகிராம், PQRS பேரலகிராம்னா என்ன கண்டிஷன், ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் RS. ஏன்னா ஆப்போசிட் சைடு, அப்ப ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் RS அண்ட் ஸ்லோப் ஆஃப் PS இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் QR. சோ இந்த ஆப்போசிட் சைடு, இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேரலகிராம். சோ நம்ம ஸ்லோப் ஆஃப் PQ, ஸ்லோப் ஆஃப் RS, ஸ்லோப் ஆஃப் PS, ஸ்லோப் ஆஃப் QR இந்த நாலு ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஸ்லோப், இது ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல், இந்த ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்தா PQRS இஸ் எ பேரலகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஆனா நம்மளுக்கு பாயிண்ட் வந்து PQRS பேரலகிராம்னா P ஓட பாயிண்ட் தெரியாது, Q ஓட பாயிண்ட் தெரியாது, R ஓட பாயிண்டும் தெரியாது, S ஓட பாயிண்டும் தெரியாது. சோ இந்த நாலு பாயிண்டுமே தெரியாது. சோ தெரியாத வேல்யூ வச்சு நம்ம பேரலகிராம்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த P ஓட பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ P ஓட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா P இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் AB. P இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் AB. Q இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் BC. R இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் CD. S இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் AD. சோ அப்ப மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த PQRS ஓட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப given a b c d
form a quadrilateral and PQRS is a midpoint of a quadrilateral ABCD. PQRS are a pair of midpoints of a quadrilateral ABCD. இப்ப PQRS are midpoints அப்படினு சொல்றோம். அப்ப midpoints அப்படினா P is the midpoint of A, Q is the midpoint of B, R is the midpoint of C, S is the midpoint of D. அதான் இருக்கு. P is the midpoint of A and B. அதாவது P is the midpoint of AB, Q is the midpoint of BC, R is the midpoint of CD, S is the midpoint of AD. சோ அதான். அப்ப நாம என்ன பண்ண போறோம்னா P is the midpoint of AB தானே. அப்ப P is the midpoint of AB னா P is the அப்படினு எழுதிறதுக்கு பதிலா P is equal to எழுதலாமா? அப்ப P is equal to midpoint of AB. அப்ப AB ஓட midpoint ஃபார்முலா, AB ஓட midpoint ஃபார்முலா அதாவது x1 + x2 / 2 comma y1 + y2 / 2 அத ஃபார்முலா. அப்ப இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் minus 4, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் plus 5, சோ plus 5 ரெண்டே ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணோம், அதான் மிட்பாயிண்ட் ஃபார்முலா. அதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற செகண்ட் பாயிண்ட் minus 2, இதுல இருக்கிற செகண்ட் பாயிண்ட் minus 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணோம். சோ இதுதான் மிட்பாயிண்ட் ஃபார்முலா. சோ P ஓட பாயிண்ட் வந்து இத சிம்பிளிஃபை பண்ணும்போது P ஓட பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து 5 minus 4, 5 minus 4 1, 1 by 2. சோ 1 by 2 comma minus 2 minus 1 minus 3 by 2, so minus 3 by 2. So number P ஓட பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. So P ஓட பாயிண்ட் கிடைச்ச மாதிரி Q ஓட பாயிண்ட், அடுத்து Q is the midpoint of, Q is the midpoint of diagram பாருங்க, Q is the midpoint of BC. அப்ப Q is the midpoint of BC னா இப்ப BC ஓட, இப்ப BC ஓட மிட்பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம சம் போட போறோம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் BC எடுத்துங்க, BC இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5 ஆ, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6 ஆ. அப்ப நம்ம இங்க Q இருக்கிற இடத்துல Q is equal to BC ஆ. உடனே BC பாருங்க, BC B ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது 5, C ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 6 + 6, ரெண்டே ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணுங்க. இதுல செகண்ட் பாயிண்ட் minus 1, இதுல செகண்ட் பாயிண்ட் plus 5, so minus 1 plus 5 divided by 2. So 5 plus 6 11 by 2. அப்ப 11 by 2 comma 5 minus 1 4, 4 by 2 2. So இது வந்து Q ஓட பாயிண்ட். அடுத்து R, R is the midpoint of, R is the midpoint of, R is the midpoint diagram பாருங்க, R is the midpoint of என்ன? CD. அப்ப R is the midpoint of CD. அப்ப R is equal to midpoint formula, C ஓட, C ஓட first value என்ன? 6. D ஓட first point என்ன? minus 7. So 6 minus 7 divided by 2. இது வந்து midpoint formula. So அதுல என்ன இருக்கோ அந்த symbol வரும், 6 minus 7 by 2. அடுத்து C ஓட second point 5, D ஓட second point 6. அப்ப 5 plus 6 by 2. ஒண்ணுமே இல்ல, CD இருக்குல்ல, C ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் D ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டேன் பை 2. அதே மாதிரி D ஓட செகண்ட், C ஓட செகண்ட் பாயிண்ட் D ஓட செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டேன் பை 2. ஏன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலானா பை 2 வரும். அப்ப 6 minus 7, 6 minus 7 அப்படிங்கிறது minus 1 by 2 comma 5 plus 6 11. அப்ப 11 by 2 இது வந்து R. அடுத்தது S, S is the midpoint of, S வந்து எதனோட மிட்பாயிண்ட், S வந்து எதனோட மிட் பாயிண்ட், DA ஓட மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் ஆஃப் DA. அப்ப S is equal to, S is equal to DA, D ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், D ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ, D ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? D ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ minus 7. D ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிட்டேன். A ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதுங்க, A ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ, A ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ minus 4. So minus 4
2 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். அடுத்து DA D ஓட செகண்ட் பாயிண்ட் D ஓட செகண்ட் பாயிண்ட் 6 DA ல D ஓட செகண்ட் பாயிண்ட் செகண்ட் வேல்யூ வந்து 6 A ஓட செகண்ட் A ஓட செகண்ட் வந்து -2 சோ 6 -2 / 2 அப்ப -7 -4 அப்படினா -11 அப்ப -11 / 2 கமா -7 -4 / 2 -11 / 2 6 -2 4 4 / 2 4 / 2 2 அப்ப -11 / 2 கமா 2 சோ நம்ம PQRS அப்படினு கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணனும்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallelல ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் இப்ப நாலு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் PQ ஸ்லோப் ஆஃப் RS ஸ்லோப் ஆஃப் QR ஸ்லோப் ஆஃப் PS இந்த ஸ்லோப் வந்து ஈக்குவல் அப்படினு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணனும் சோ நமக்கு வந்து எந்தெந்த பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க நமக்கு வந்து Pங்கற பாயிண்ட் Qங்கற பாயிண்ட் Rங்கற பாயிண்ட் Sங்கற பாயிண்ட் கிடைச்சிருக்கு சோ இந்த நாலு பாயிண்ட் யூஸ் பண்ணி நாம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் ஆப்போசிட் சைடு எதுன்னு பாருங்க ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஸ்லோப் ஆஃப் PQ ஸ்லோப் ஆஃப் RS ஸ்லோப் ஆஃப் PQ RS PQ RS இந்த இந்த PQ ஓட ஆப்போசிட் சைடு இந்த RS இந்த PQ RS உம் ஈக்குவலா பாக்கணும் சோ அப்ப ஸ்லோப் ஆஃப் PQ அப்ப ஸ்லோப் ஆஃப் PQ ஆல்ரெடி நிறைய இந்த சம் பார்த்தனால நான் डायरेक्टली ஆன்சர் எழுத போறேன் பாத்தீங்க அப்ப ஸ்லோப் ஆஃப் PQ அப்படினா P ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ எழுதணும் அப்ப P ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ அப்ப P ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல நம்ம P ஓட பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கலாம் Pங்கிறது என்ன 1/2 -3/2 ஆ இங்க Pக்கு நேரா 1/2 -3/2 இதுதான் P ஓட வேல்யூ 1/2 -3/2 Q ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ பாருங்க Q ஓட வேல்யூ 11/2 2 11/2 இங்க வந்து 11/2 கமா 2 னு எழுதியாச்சு அடுத்து r ஓட வேல்யூ -1/2 11/2 இங்க எழுதிக்கலாம் -1/2 11/2 -1/2 11/2 -1/2 11/2 அடுத்து s ஓட வேல்யூ -11/2 2 s ஓட வேல்யூ -11/2 2 இதுல என்னச்சு கிளியரா இல்லேனா வீடியோவை பாஸ் பண்ணி இந்த வேல்யூ நோட் பண்ணீங்க நோட் பண்ணிட்டு எழுதினீங்க ஈஸியா இருக்கும் பாருங்க 1/2 -3/2 1/2 -3/2 அடுத்த வேல்யூ 11/2 2 11/2 2 அடுத்து r ஓட வேல்யூ -1/2 11/2 -1/2 11/2 அடுத்து -11/2 2 -11/2 2 எழுதியாச்சு இப்ப நான் ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்கணும்னா P ஓட வேல்யூ எழுதிக்கங்க P ஓட வேல்யூ என்ன 1/2 1/2 -3/2 PQ ஸ்லோப் ஆஃப் PQ எழுதணும்னா 1/2 -3/2 இது வந்து x1 y1 அது Q இருக்கு Q ஓட வேல்யூ எழுதுங்க Q ஓட வேல்யூ வந்து 11/2 2 இது வந்து x2 y2 சோ ஃபார்முலா y2 - y1 y2 ங்கிறது 2 2 - y1 y2 - y1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு சோ அப்ப பிளஸ் ஆயிடும் சோ பிளஸ் 3/2 -3/2 வந்து பிளஸ் 3/2 ஆயிடும் டிவைடட் பை x2 - x1 x2 ங்கிறது என்ன 11/2 11/2 மைனஸ் x1 ங்கிறது 1/2 சோ 11/2 - 1/2 அப்ப ஆன்சர் இப்ப பாருங்க 2 2 சார் 4 4 + 3 7 7/2 டிவைடட் பை இங்க வந்து ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கு சோ சேம் நம்பரா இருக்கறனால இது என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் 11 - 1 அப்ப 11 - 1 10 10/2 10/2 ங்கும்போது என்ன ஆயிடும் 5 ஆயிடும் 11 - 1 10
10 by 2 ஏனா 2 காமன் இருந்தனால 10 by 2 5 சோ 7 by 2 by இந்த 5 ங்கறத நாம என்னன்னு வெச்சுக்கலாம் 5 வந்துங்கறத 5 by 1 னு வெச்சுக்கலாமா அப்ப 7 by 2 இதனோட அடுத்த ஸ்டெப் பாருங்க 7 by 2 இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 5 by 1 வந்து 1 by 5 ஆ அப்ப ஆன்சர் 7 into 1 7 சோ 7 by 10 அப்ப ஸ்லோப் ஆஃப் p க்கு வந்து என்னது 7 by 10 அடுத்து இந்த PQ ஓட ஆப்போசிட் சைன் என்ன RS அப்ப ஸ்லோப் ஆஃப் RS ஸ்லோப் ஆஃப் RS அப்ப RS னா R ஓட பாயிண்டும் S ஓட பாயிண்ட் எழுதிங்க R ஓட பாயிண்ட் என்ன R ஓட பாயிண்ட் -1/2 11/2 -1/2 11/2 இது வந்து x1 y1 S ஓட பாயிண்ட் என்ன S ஓட பாயிண்ட் -11/2 2 -11/2 2 இது வந்து x2 y2 இப்போ rs வந்து கரெக்ட்டா பார்க்கலாம் ஃபார்முலா என்ன y2 - y1 y2 வந்து 2 - y1ங்கிறது 11/2 11/2 divided by x2 - x1 x2 வந்து -11/2 x1ங்கிறது -1/2 ஆல்ரெடி மைனஸ் ஃபார்முலா இருக்கு சோ +1/2 அப்ப என்ன வரும் 2 2 சார் 4 4 -11 2 2 சார் 4 4 -11 4 -11 அப்ப 4 -11 என்ன -7/2 divided by இந்த 2 ரெண்டு காமனா இருக்கா அப்ப காமனா இருந்தா ரெண்டு 2 க்கு ஒரு 2 டினாமினேட்டர் எழுதலாம் இங்க -11 +1 -11 +1 என்ன -10 -10/2 -5 சோ இங்க -5 வரும் அப்ப -5 அப்படி எழுதினா இங்க -5 ஐ 5/1 னு கன்சிடர் பண்ணீங்க அப்ப என்ன வரும் இந்த மைனஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்ப 7/2 7/2 5/1 இருக்கு 1/5 ஆயிடும் அப்ப 1/5 அப்ப 1/5 சோ ஆன்சர் 7/10 7 ones are 7 2 5s are 10 சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7/10 இங்க 7/10 இங்க 7/10 அப்ப ஸ்லோப் ஆஃப் PQ is equal to ஸ்லோப் ஆஃப் RS ஸ்லோப் ஆஃப் PQ 7/10 ஸ்லோப் ஆஃப் RS 7/10 சோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்லி காமிச்சிட்டோம் சோ ஒரு ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல் அடுத்த ஆப்போசிட் சைடு வந்து என்னது அடுத்த ஆப்போசிட் சைடு இந்த ஆப்போசிட் சைடு இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும் இது ரெண்டும் ஈக்குவலானா இது வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் QR ஆ அப்ப ஸ்லோப் ஆஃப் QR எழுதுங்க ஸ்லோப் ஆஃப் QR அப்ப QR அப்படினா என்ன Q ஓட பாயிண்டும் R ஓட பாயிண்டும் எழுதணும் அப்ப Q ஓட பாயிண்ட் என்ன Q ஓட பாயிண்ட் அந்த டயகிராம்ல பாருங்க Q ஓட பாயிண்ட் வந்து 11/2 11/2 2 இதுதான் x1 y1 r ஓட பாயிண்ட் டயகிராம் பாருங்க -1/2 11/2 -1/2 11/2 இது வந்து x2 y2 இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்ன y2 - y1 னா y2 வந்து 11/2 சோ 11/2 - y1 y1 வந்து 2 சோ 2 டிவைடட் பை x2 - x1 x2ங்கிறது -1/2 -x1ங்கிறது -11/2 -11/2 சோ -1/2 ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்கனால -11/2 னு போட்டுருக்கேன் அப்ப இங்க பாருங்க -2 into 2 -4 அப்ப 11 -4 11 -4 என்ன 11 -4 7 11 -4 7/2 divided by இங்க ரெண்டு 2 ஒரே 2 ஆ எழுதிக்கலாம் -1 -11 அப்ப -12 வா அப்ப -12/2 -6 இந்த -6 ஐ நாம என்ன எழுதலாம் -6/1 னு எழுதலாமா அப்ப 7/2 இந்த -6/1 வந்து 1/6 ஆயிருமா ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் 6/1 என்னது 6/1 க்கு ரெசிப்ரோக்கல் 1/6 சோ இந்த மைனஸ் வந்து நான் காமனா மைனஸ் னு எழுதிட்டேன் அப்ப இது சிம்பிளை பண்ண முடியாது சோ ஆன்சர் வந்து என்ன வரும் ஆன்சர் வந்து 7 into -1 அப்ப -7 divided by 2 6 are 12 அப்ப -7/12 அப்ப ஸ்லோப் ஆஃப் QR வந்து -7/12 ஆல்ரெடி நாம பாத்துறோம் இங்க பாருங்க ஸ்லோப் ஆஃப் P க்கு வந்து 7/10 ஸ்லோப் ஆஃப் RS உம் 7/10 இது ரெண்டும் 7/10 னு ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு பாக்கோம் இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிச்சிருக்கோம் -7/12 அடுத்து எது கண்டுபிடிக்கணும் இதனோட ஆப்போசிட் சைன் இது இது வந்து ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணனும் இப்போ ஸ்லோப் ஆஃப் SP RPS ஸ்லோப் ஆஃப் SP கண்டுபிடிக்கணும்
slope of இங்க பாருங்க sp னாலும் ps னாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும் சோ அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்ப slope of sp கண்டுபிடிங்க s ஓட பாயிண்ட் என்ன s ஓட பாயிண்ட் இங்க எழுதிங்க s ஓட பாயிண்ட் -11/2, 2 இதுதான் x1 y1 p ஓட பாயிண்ட் பாருங்க p ஓட பாயிண்ட் p ஓட பாயிண்ட் -4 -2 ஆ p ஓட பாயிண்ட் இது 1/2 -3/2 1/2 -3/2 சோ இது வந்து 1/2 -3/2 இது வந்து x2 y2 ஓகேவா சோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க y2 - y1 தான ஃபார்முலா அப்ப y2ங்கிறது என்ன -3/2 - y1 y1ங்கிறது 2 டிவைடட் பை x2 - x1 x2 அப்படிங்கிறது என்ன 1/2 1/2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் 11/2 பிளஸ் 11/2 இதுக்கு பாருங்க -3 -2 -2 × 2 -4 அப்ப -3 -4 -7/2 இங்க 2 இருக்கு டிவைடட் பை இது 11 + 1 11 + 1 12 அப்ப 12/2 12/2 என்ன 6 6 ங்கறத நான் என்ன எழுதலாம் 6/1 னு எழுதலாம் சோ 6/1 இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா -7/2 × 6/1 க்கு ரெசிப்ரோக்கல் 1/6 அப்ப ஆன்சர் -7 × 1 - 7 / 2 × 6 = 12 அப்ப பாருங்க இந்த ஸ்லோப் ஆஃப் SP ஓட ஆப்போசிட் சைடு என்ன ஸ்லோப் ஆஃப் RQ இல்லனா QR இந்த ஆப்போசிட் சைடு ரெண்டும் ஈக்குவலான பாருங்க ஸ்லோப் ஆஃப் SP வந்து என்ன -7/12 அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் QR என்ன -7/12 ரெண்டு ஈக்குவலா இதுவும் -7/12 தான் இதுவும் -7/12 தான் ரெண்டு ஈக்குவலா சோ ரெண்டு ஈக்குவல் அப்ப நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு வந்திருக்கா அதாவது ஸ்லோப் ஆஃப் அதாவது வீடியோவை பாஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப் எல்லாம் பாருங்க எது எது ஈக்குவலா வந்திருக்கு ஸ்லோப் ஆஃப் PQ தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் RSR ஸ்லோப் ஆஃப் PQ ஸ்லோப் RS உம் ஈக்குவலா வந்துச்சா அடுத்து ஸ்லோப் ஆஃப் QR அண்ட் ஸ்லோப் ஆஃப் QR இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் QR உம் ஸ்லோப் ஆஃப் SP ஸ்லோப் ஆஃப் SP இது ரெண்டு ஈக்குவலா வந்துச்சா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கறனால தேர்ஃபோர் PQRS form a parallelogram so parallelogram kuduthirukan adhu in the midpoints of a quadrilateral vandu parallelogram nu ketta so appa midpoints of a quadrilateral ngiradhu enna PQRS appa PQRS form a parallelogram proof paniyaachu thank you